به اجمعين. اما بعد، அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த துவா இப்ப கடைசியாக சொல்லப்பட்ட துவா. அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா வ அஸ்லிஹ் தாத பைனினா. மனநமாக உள்ளவங்க ஒவ்வொருத்தர சொல்லுங்க பாபா. சொல்லுங்க, மனநமாக உள்ளவங்க சொல்லுங்க. வேற வேற யாரும்? ஏன்னா எளிதாக மரணமிட முடிந்த ஒரு துவா. அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஓதி வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு துவா இல்லையா? நான் உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் தான். நான் இன்றைக்கு பார்க்குறோம், நாளுக்கு நாள் விரிசல் தான் கூடுதே தவிர சேர்ந்த மாதிரி தெரியல. ஐயா, நாளுக்கு நாள் என்ன நடக்குது? விரிசல் தான் கூடுது. எனவே நாங்கள் இந்த துவா வந்து முக்கியமான ஒரு துவா. அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா வ அஸ்லிஹ் தாத பைனினா என்ற இந்த துவா. அப்போ எனவே அந்த அடிப்படையில் வேற யார் சொல்கிறீங்க? பெரிய துவா தான், நீண்ட துவா. இது நாங்கள் ஏன் இப்படி கொடுத்திக்கிறோம்டா? மரணம் மிட்டுக்கொள்வதற்கும் லேசி, அடுத்து ஒரு ஒரு குறிப்போட குறிப்பிட்ட ஒரு தலைப்போடு சம்மந்தப்பட்டதாக அது இருக்கின்றது என்ற அடிப்படையில். சரி, வேற யாரும் சொல்கிறீங்களா? ஹைர், நாங்கள் அடுத்ததாக நமது தலைப்பு, நாங்கள் நீண்ட நேரம் எடுக்கலை, சுருக்கமாக அடுத்த ஒரு நூல் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்குறோம். அதாவது அதுவும் ஒரு முக்கியமான தலைப்பு. ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் ஹஃபிலஹுல்லா அவர்களுடைய தொகுப்புகளை தான் நாங்கள் பார்த்து வாரோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்ததாக அந்த நூலை பொறுத்தவரையில், அதாவது சமுதாயம் வந்து ஒன்றுபட்டு இருப்பதில், சமுதாயத்துடைய ஒற்றுமையில், அஹ்லு சுன்னா வல் ஜமாஉடைய அந்த போக்கு எப்படி இருக்க வேண்டும், அந்த நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும். என்ன இப்போ நாங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சமுதாயம் ஒற்றுமையாக இருப்பதற்கு, சமுதாயம் ஒன்றுபடுவதற்கு என்ன செய்கிறாங்க? பலவிதமான விஷயங்கள் முன்வைக்கிறாங்க, சமுதாயம் வந்து ஒற்றுமையாக ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு. அதே போன்று சமுதாயம் இதனால தான் பிளவுபட்டு விட்டது என்று சொல்லி முன்வைக்கக்கூடிய பலவிதமான காரணிகளும் இருக்கின்றன. பலவிதமான காரணிகள், ஒவ்வொருவரும் அவர் எந்த நிலைப்பாட்டில் எந்த கொள்கையால் கவரப்பட்டிருக்கிறாரோ அதை வைத்து அடுத்ததை விமர்சிப்பார் என்ற ஒரு நிலையை நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோம். அப்போ எனவே நாம், அதாவது குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல் இதில் என்ன அப்படி என்பதுதான் இந்த தலைப்புடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ எனவே நருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்தை நாம் ஒன்றுபடுத்துவது, சமுதாயம் எதன் எப்படி ஒன்றுபடலாம், சமுதாயம் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கான வழிகாட்டல்கள் காரணிகள் என்ன என்பதை பற்றிய ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே ஆசிரியர் தனது முன்னுரையிலே சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது அல் குர்ஆனும் சுன்னாவும் என்ன வழிகாட்டலை இதற்காக வழங்குகிறதோ, அந்த வழிகாட்டலை நோக்கி முஸ்லிம் உம்மத் திரும்ப வேண்டும். அதில்தான் அவர்களுக்கு அஷிஃபா நிவாரணி இருக்கிறது, அதில்தான் அவர்களுக்கு தன்னிறைவு அதில் இருக்கிறது. எனவே இதை விட்டுவிட்டு என்ன செய்யக்கூடாது? அதாவது போலியான வாதங்கள் அல்லது அவர்களுடைய கற்பனைகள் இவைகளுக்கு செல்லாமல் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை நோக்கித்தான் என்ன செய்ய வேண்டும், நாம் நகர வேண்டும் என்ற அந்த முன்னுரையை சொல்லிட்டு, அதில் அவர் முதலாவதாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். அதாவது ஐந்தாம் பக்கத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஐந்தாம் பக்கத்தில் அவர் சொல்கிறார், அதில்லத்து தஹ்தீர் மின தஃபர்ருகி மினல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற தலைப்பு. அப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா, குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரங்கள் எதற்கென்று சொன்னால், சமுதாயம் பிளவுபடுவது கடுமையாக எச்சரிக்கப்படுகிறது குர்ஆனில் சுன்னால. அதாவது சமுதாயம் பிளவுபட்டு போவது, சமுதாயம் பிளவுண்டு போவதென்பதை கடுமையாக குர்ஆனும் சுன்னாவும் எச்சரிக்கிறது. அப்போ இந்த எச்சரிக்கையை யாரெல்லாம் படிப்பார்களோ அவர்கள் எதை பயந்து கொள்வார்கள்? எதை பயந்து கொள்வாங்க? பிளவுபடுவதை பயந்து கொள்வார்கள். அவர்கள் பிளவுபடுவதை பயந்து கொள்வார்களே, அந்த அளவுக்கு அது கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது.
எனவே அதாவது இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபடுவது, இஸ்லாமிய உம்மத்துடைய கலிமா அந்த உம்மத் ஒன்றுபடுவதும் அவர்கள் ஒரே அணியாக நிற்பதென்பது வலியுறுத்தப்படுகிறது. அதே நேரத்திலே அவர்கள் பிளவுபட்டு போவதை என்ன செய்கிறது அல் குர்ஆனும் சுன்னாவும் கடுமையாக எச்சரிக்கின்றது. எனவே நறுமையான சகோதரர்களே, அஹ்லு சுன்னாவல் ஜமாவை பொறுத்தவரையில் அவர்கள் இதற்கான அந்த தீர்வை, அவர்கள் வழிகாட்டலை அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்துதான் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வஹும் யதூரூன மஅஹுமா ஹைசு தாரா. எனவே அஹ்லு சுன்னாவல் ஜமா முஸ்லீம்கள், இந்த அஹ்லு சுன்னாவல் ஜமா என்ற சத்திய வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் அல் குர்ஆன் சுன்னாதான் அவர்கள் அதாவது தீர்வாக பெறக்கூடிய இடம், அதில்தான் அவர்கள் சுற்ற வேண்டும். எந்த ஒரு விடயத்தை எடுப்பதாக இருந்தாலும், எந்த விடயத்திலிருந்து விலகி கொள்வதாக இருந்தாலும், அதில் பாருங்கள் இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்றை சொல்கிறார்கள், நதூரு மஅ சுன்னதி ஹைசு தாரத் என்ற அந்த ஒரு குறிப்பு, அந்த குறிப்பு கீழே கொடுக்கப்படுது ரவாஹி இப்னு அதீஃபில் காமில் அவருடைய அந்த நூலில், இமாம் லாலக்காயிட ஷரா உசூல் எத்திகாத் போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு கூற்றாக. எனவே அதாவது சுன்னா எப்படி பயணிக்கிறதோ அப்படித்தான் நாம் பயணிப்போம், அதில் தான் சுற்றுவோம். நாம் எதில் தான் இருப்போம்? நாம் சுன்னாவில் தான் நாம் இருப்போம். எனவே அவர்கள் தான் உண்மையில் ஹவுலாய் அஹ்லு சுன்னத்தி ஹக்கா வ அன்சாருஹா சிதுகா. எனவே உண்மையில் அஹ்லு சுன்னாக்கள் என்பவர்கள் தான் உண்மையானவர்கள், உண்மைக்கு உதவியாளர்கள், அவர்கள்தான் சுன்னாவிலே பயணிப்பவர்கள் என்பதை என்ன செய்கிறார் அதிலே அழுத்தி அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் அந்த அஸ்ஸுன்னா குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழங்கியதுதான் நமக்கு தீர்வு என்ற அடிப்படையை அவர்கள் அதிலே மிக அழுத்தமாக சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய உன்னதமான சமுதாயம் அதற்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது அல்லாத தீர்வை யார் தேடி செல்வார்களோ அது என்ன செய்யும்? சமுதாயத்தை பிளவுபடுத்தும், சமுதாயத்தை பிளவுபடுத்தும். நாம் தீர்வை குர்ஆன் சுன்னா அல்லாத வேறு இடங்களில் தேட ஆரம்பிப்போமாக இருந்தால் அது நம்மை என்ன செய்யும் என்றால் இன்னும் இன்னும் பிளவுபடுத்துமே தவிர ஒன்று சேர்க்காது என்ற விடயம். என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு விடயத்தை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது இன்ன வுகூ அல் ஃபுர்கா வல் இஹ்திலாஃப் அம்ருன் கத்தரஹுல்லா. இப்போ அதாவது மக்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படுவது என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று தான், அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று தான். அல்லாஹ் அப்படி ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் அதை பொருந்தி கொள்ளாவிட்டாலும், அல்லாஹ் அதை பொருந்தி கொள்ளாவிட்டாலும். இப்போ மார்க்க ரீதியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பின்னால் அவர் சொல்லுவார், இப்போ மார்க்க ரீதியாக நமக்கு சொல்லப்படுவது என்ன, நீங்கள் பிரியக்கூடாது என்பது தான். புரியுது அவன் சொல்றது, உலகத்தில் வந்து அந்த நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தினாலும் ஒவ்வொரு மூமினும் எப்படி செயல்பட வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிகழ்வதற்கு முன்னாலே நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அடுத்த ஒரு ஹதீஸை குறிப்பிடுறார் பாருங்க, வ இன்ன உம்மதி ஸதஃப்தரிகு அலா ஸின்தைனி வ ஸபஈன ஃபிர்கா குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதா. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முன்னறிவிப்பை ஏன் செய்தார்கள்? இந்த முன்னறிவிப்பை செய்தது நாம் பிரிவதற்கா ஒன்றுபடுவதற்கா? அப்படிதானே, அதாவது ஒவ்வொரு மூமினும் என்ன எதை சிந்திக்க வேண்டும்? இப்போ நபியாக தானே சொல்லிட்டாங்க 72 கூட்டமாக பிரிஞ்சு போகும்ண்டு, அப்போ நாங்கள் பிரிஞ்சா என்ன பிரச்சனைனு கேட்கக்கூடாது. இப்போ சிலரை பேசுனீங்கன்னா அப்படி என்ன சொல்றது, அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிட்டாங்க 72 கூட்டமாக பிரியும்ண்டு, நாங்கள் பிரிஞ்சா என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இப்படி ஹதீஸை விளங்குறது? இது ஹதீஸை விளங்கக்கூடிய முறையா இது? இல்லை. இப்போ நபியாவங்க இங்கே எச்சரிக்கிறாங்க, எதை எச்சரிக்கிறாங்கடா, இப்படியாக வந்து என்ன செய்வார்கள், அதாவது எனது சமுதாயம் பிரிந்து போகும், 72 கூட்டங்களாக பிளவுபடும், அந்த அனைத்தும் நரகத்தில் என்று சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதிலிருந்து நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் அதற்குரியவர்களாக ஆகிவிடக்கூடாது. குல்லு ஹாஃபின்னார் இல்லா வாஹிதா, ஒன்றை தவிர. அப்ப நபியாங்க தனது உம்மத் எங்க இருக்க விரும்புறாங்க, எங்க இருக்க விரும்புறாங்க? அந்த ஒன்றில் இருப்பதைத்தான் விரும்புகிறார்கள். நீங்க பிரிந்து அந்த நரகத்துக்குரிய கூட்டத்தில் போய் சேர்ந்து விடக்கூடாது. இல்லா வாஹிதா, ஒன்றை தவிர என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனோ இச்சைப்படி பேசக்கூடியவர்கள் அல்ல.
அல்லாஹ் எதை அறிவித்துக் கொடுப்பானோ அதைத்தான் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய அந்த தூதரின் முன்னறிவுக்கு ஏற்ப அது நிகழ்ந்தே தீரும். அதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா உலகத்தில் ஒரு நியதியை ஏற்படுத்தி இருந்தாலும் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற வழிகாட்டலை குர்ஆனின் சுன்னாவின் மூலம் நமக்கு வழங்கி இருக்கிறான். அதே போன்று மற்றொரு ஹதீஸை பாருங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை இர்பால் இப்னு சாரியா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னஹு மன் யஇஸ் மின்கும் ஃபஸயரா இஹ்திலாஃபன் கஸீரா, அதாவது எனக்கு பிறகு வாழக்கூடியவர்கள் பலவிதமான பல முரண்பாடுகளை காண்பார்கள், பல முரண்பாடுகளை காண்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லிவிட்டு அந்த ஹதீஸ்ல தீர்வையும் சொல்கிறாங்க. எதை பற்றி பிடித்துக் கொள்ளுமாறு சொல்றாங்கன்னா சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்வதைத்தான் அங்கு சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் ஒரு குர்ஆன் வசனத்தையும் சொல்றாரு, வலா யஸாலூன முக்தலிபீன் இல்லா மன் ரஹிம ரப்புக்குன்றதுல வரும். தொடர்ந்து என்ன அவர்கள் என்ன செய்வார்கள், பிளவுபட்டு கொண்டே இருப்பார்கள் உமது ரப் அருள் புரிந்தவர்களை தவிர. எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படி ஒரு நியதி இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் என்ன செய்யவில்லை, நீங்கள் பிரிந்து போக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள அல்லாஹ் விரும்பவில்லை, பொருந்தி கொள்ளவில்லை என்பதை ஆசிரியர் இங்கே என்ன செய்கிறார், குறிப்பிடுகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, நமக்கு அதற்குரிய தீர்வுகளை இந்த நூலுடைய ஆசிரியர் அழகான முறையிலே இந்த நூலிலே விளக்குவார்கள். அதாவது நாம் எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், நாம் பிளவுபட்டு செயல்படுவது, நாம் முரண்பட்டு போவது, ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்வது, குரோதம் கொள்வது, இப்படியானவற்றில் இருந்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவ்வாறான மோசமான அந்த தன்மைகளிலிருந்து நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எச்சரித்த பல செய்திகள் இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, பிளவுபட்டு போகக்கூடாது என்பதற்குத்தான் இந்த எச்சரிக்கைகள் எல்லாம். இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் எதற்குத்தான், நீங்கள் பிளவுபட்டு போகக்கூடாது என்பதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, உண்மையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறக்கூடிய வசனம் என்ன, இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் வகானூ ஷியா லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, சூரத்துல் அன்னாமுடைய 159 வசனம். அப்படி அடுத்த பேஜுக்கு வந்தீங்கன்னா அந்த பேஜில் அது இருக்கிறது. உண்மையில் பிளவுபட்டு போவது என்பது ஒரு இழிவுக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது, ஒரு இழிவுக்குரிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த வசனத்தில், இவர்கள் மார்க்கத்தில் பிளவுபட்டார்களோ, பிளவுபட்டு பல குழுக்களாக ஆகினார்களோ, நபியே நீங்கள் அவர்கள் என்றும் உள்ளவர் அல்ல என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இங்கு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்வது, அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவர்கள் மார்க்கத்தில் பிளவுபட்டு பல பிரிவுகளாக அவர்கள் ஆனார்கள். அதே போன்று இந்த வசனத்தை இப்படியும் ஒரு கராத்துல ஓதப்பட்டிருக்கிறது என்று இந்த நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார். இன்னல்லதீன ஃபர்ரகு என்பதற்கு பதிலாக ஃபாரகு, ஃபாரகு தீனஹும். அப்ப ஃபாரகு என்று வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், தீனை விட்டு அவர்கள் தூரமானார்கள், தீனை விட்டு அவர்கள் தூரமானார்கள், பல பிரிவுகளாக ஆனார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறான், அப்ப அவர்களில் இன்றும் நீங்கள் இல்லை, அவர்களை நாங்கள் பொருட்படுத்த வேண்டியது இல்லை என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த கிராத்தை பொறுத்தவரையில் அந்த நூலுடைய அந்த அடிக்குறிப்பில் அது எங்கு இடம்பெறுகிறது என்பதை இந்த நூலுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அப்ப இப்படியும் ஒரு ஓதல் இதில் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விட்டு விலகியவர். யாரை விட்டு ரசூலுல்லாஹ் விலகினாங்க, ரசூலுல்லாஹ் யாரை விட்டு விலகியவர், அதாவது மார்க்கத்தில் யாரெல்லாம் பிளவுபட்டு கூறு போட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கியவராக இருக்கிறார்கள், அவர்களும் உங்களை விட்டு விலகியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இது கடுமையான எச்சரிக்கையா இல்லையா, எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை. அப்ப மார்க்கத்தில் நாம் அதாவது ஒன்றுபட்டு செயல்படுவதா அல்லது பிளவுபட்டு போவதா என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக பிளவுபட்டு சென்றவர்கள், பிளவுபட்டு போனவர்கள் உண்மையில அவர்கள் எதை பின்பற்றியவர்கள் என்று சொன்னால், தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றியவர்கள், தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பக்கூடியவர்கள் தான் இவ்வாறு பிளவுபட்டு செயல்படக்கூடியவர்கள். இந்த இடத்துல நீங்க பாருங்க, அடுத்த பேஜில் இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் என்ற இந்த தீன்ல வந்து பிளவுபட்டு போனவர்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது தஃப்ஸீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல் முராது பிஹா உலா,
இதன் மூலம் நாடப்படுவது யாரை என்றால் அஹ்லுல் பிதை வல் அஹ்வா. யாரை? பிதத்வாதிகள், மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள். எனவே பிதத்வாதிகள் என்றாலே அவங்களும் யாருதான்? மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் தான். ஏன்னா குர்ஆன்ல கூட ஒரு வசனத்தை நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான் ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக் ஃபஅலம் அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும். நபி அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் தங்களுடைய மனோ இச்சையை. எனவே என் அருமை சகோதரர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தில் பிளவுபட்டவர்கள் என்றால் உண்மையில் மார்க்கத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் தெரியுமா? யாரு? பிதத்வாதிகள். ஆனால் அந்த கூட்டம் நம்மளை பார்த்து சொல்லுது இவன் யாரு மார்க்கத்தில் பிளவை ஏற்படுத்த போறான்னு சொல்லுது. பார்த்தீங்களா, இந்துக்குள்ள பிரச்சனை அதுதான். சுண்ணத்தை சுண்ணா வந்து மக்களுக்கு எப்படி ஆகிவிட்டது என்றால் ஒரு அந்நியமான ஒன்றாக சுண்ணா பார்க்கப்படுது, அந்நியமான ஒன்றாக சுண்ணா பார்க்கப்படுது. எது அவர்களுக்கு அறிமுகமாக இருக்கிறது என்றால் பிதா, பிதத் அவர்களுக்கு அறிமுகமாக இருக்கிறது. பிதத் எல்லோருக்கும் தெரியும், அப்படிதான் உள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை சமுதாயத்தில். இப்படி எடுத்து பாருங்க, ஒரு குழந்தை பிறந்தவுடன் 40வது நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, அது எல்லோருக்குமே தெரியும், அது எல்லோருக்கும் தெரியும். ஏன்? அது ஒரு பிதா, சுண்ணா இல்லை. ஆனால் 7வது நாள் குழந்தைக்கு அக்கீக்கா கொடுக்க வேண்டும் என்று எத்தனை பேருக்கு தெரியும் சமுதாயத்தில்? அது சுண்ணா. அப்போ சுண்ணா தெரியாது, எது தெரியுது? பிதா. சமுதாயத்தில் இல்லாத மக்களுக்கு தெரிகிறது. அப்போ எனவே இது ஒரு ஒரு ஃபித்னா, அது மிகப்பெரும் ஃபித்னா. என்ன, மக்கள் இன்று எதை அந்நியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சுண்ணாவை அந்நியமாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். பிதத் அவர்களுக்கு அறிமுகமானதாக இருக்கிறது. எனவே இங்கு நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹு தஆலா இந்த சொல்லக்கூடிய வசனத்துக்குரிய விளக்கம், மார்க்கத்தில் பிளவை உண்டு பண்ணக்கூடியவர்கள் யார் என்றால் பிதத்வாதிகள், சுண்ணாவில் பயணிப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு விளக்கம் சொல்லப்படுது, இந்த வசனத்திலே நாடப்படுவது யூதர்களையும் நசாராக்களையும் என்ற விளக்கமும் இருக்கிறது. அந்த அடிக்குறிப்பில் அந்த நூலை அவர் பதிவு செய்கிறார், தப்சீர் இப்னு தப்சீர் தபரியில வரக்கூடிய கூற்றாக இதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தில் எவ்வளவு பிளவுபட்டார்கள், மார்க்கத்தை விட்டு எவ்வளவு தூரமானார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த தூதர்கள் அவர்களுக்கு வந்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் அதன் பிறகு பலவாறாக பிளந்து அவர்கள் பிளவுபட்டு சென்றார்கள். எனவே இவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான வழிகேடர்களை விட்டு விலகியவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் மார்க்கத்திலே முரண்பட்டு பிளவுபட்டு செயல்படக்கூடாது. இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம்தான் நான் இன்று உங்களுக்கு எனது வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். முதல் விஷயமாக அந்த விஷயம் என்ன சொல்லுங்க, சரியா சொல்லுங்களேன், ஒருத்தர் யாராவது இல்லை தலைப்பு நான் வாசிச்சு சொன்னேன், அந்த தலைப்புடைய அர்த்தம் என்ன? தலைப்பு வாசிச்சு சொன்னேன் தானே. சிலவங்க தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் மத்தியில் இருக்கிறான், தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் மத்தியில் எப்படி? மாஷால்லா, அப்படி சொல்லுங்க எப்படி? அதாவது அல் குர்ஆனும் சுன்னாவும் எதை கடுமையாக எச்சரிக்கிறது? பிளவுபடுவதை எச்சரிக்கிறது. பிளவுபட்டு போவதை, பிளவுபடுவதை குர்ஆனும் சுன்னாவும் மிக கடுமையாக எச்சரிக்கிறது என்றால் நாம் பிளவுபடக்கூடாது, பிளவுபட்டு செயல்படக்கூடாது என்பதை. அப்போ அதுதான் முதல் தலைப்பு. அப்போ அதில் வந்து சொல்லப்பட்ட செய்திகளில் என்னென்ன ஹதீஸ் சொல்லப்பட்டுச்சு? முதலாவது நாங்கள் அதில் சொன்ன ஹதீஸ், அதில் சொல்லப்பட்ட ஹதீஸ்களுக்கு சொல்லுங்க பாவம். நபி அவர்கள் எனது சமுதாயம் 72 கூட்டமாக பிரியும் என்று பிளவுபடும் என்று சொன்னார்கள். ரிஜா, அது அனைத்துமே நரகத்தில் என்று சொன்னார்கள், ஒன்றை தவிர. இப்போ நாம் அந்த ஒன்றில் இருக்க வேண்டும், அந்த நரகத்துக்கு போகிற கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்கள் எந்த வழியில் பயணித்தார்களோ அந்த வழியில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் எந்த வழியிலே பயணித்தார்களோ அந்த வழியில் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்தோடு நானும் நீங்களும் பயணிக்க வேண்டும். அதை விட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? வலது இடதென்று திரும்பிவிடக் கூடாது. அது கடுமையாக எச்சரிக்கப்படுகிறது. அடுத்து அதில் இன்னொரு ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, அந்த ஹதீஸ் என்ன? இன்னொரு ஹதீஸ் ஒரு சஹாபி அறிவிக்கிறார்னு சொன்னேன், அந்த சஹாபி யார்? சஹாபியில பேர் இர்பாத் இப்னு சாரியான்னு சொல்லக்கூடிய நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. என்ன செய்தி அது? அதாவது எனக்கு பிறகு வாழக்கூடியவங்க என்ன செய்வாங்க?
பிறகு வாழக்கூடியவங்க பல முரண்பாடுகளை என்ன செய்வீர்கள், நீங்கள் காண்பீர்கள். அந்த ஹதீஸில் தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா தீர்வு என்னன்னா சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஹுலஃபா உர் ராஷிதூன் அந்த நேர்வழியில் சென்றார்களே ஹலீஃபாக்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப சுன்னாவில் பயணித்தல் தான் அதற்குரிய தீர்வு. அந்த தீர்வு அவர் பின்னால சொல்வாரு. எனவே அந்த அடிப்படையில் முதலாவது விடயமாக சொல்லப்பட்டது இதுதான். அதே போன்று அதுல உங்களுக்கு சொல்லப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் என்பதற்கு தஃப்ஸீருடைய அறிஞர்கள் சொன்ன விளக்கம் என்ன? யார் சொல்றீங்க? அந்த வசனத்துக்கு இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் என்ற வசனத்துக்கு தஃப்ஸீருடைய அறிஞர்கள் சொன்ன விளக்கம் என்ன விளக்கம் சொன்னாங்க? அந்த பிளவுபட்டு அவங்க யாரு? அஹ்லுல் பிதை வல் அஹ்வாய் வல் யஹூதி வன் நசாரா, அப்படிதானே அந்த விளக்கம் அப்படிதானே? அதாவது பிதத்வாதிகள், மனோச்சைக்கு அடிமையானவர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள் என்ற விளக்கத்தை அதில் அறிஞர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இந்த விளக்கங்கள்லாம் முக்கியமானவைகள். சரி, எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அப்ப முன் அப்ப யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அவர்கள் பிளவுபட்டு வழிகட்டதை போன்று நீங்க என்ன செய்யக்கூடாது, வழிகட்டு போகக்கூடாது என்ற எச்சரிக்கையும் இருக்கிறது. அப்ப அந்த ஒரே ஒரு விஷயத்தான் நாங்கள் இன்றைய வகுப்புல பார்த்துருக்கிறோம். இத்தோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பு நாங்கள் என்ன செய்வோம், நிறைவு செய்து கொள்வோம். சில நான் அடுத்த வகுப்பிலிருந்து என்ன செய்வோம், தொடர்வோம். முக்கியமான ஒரு விஷயம் அதை சொல்லிக்கொள்வோம். என்னடா,